ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா, தி சாரஸ் ஆஃப் யங்வர்த். இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். வர்தர், சார்லோட், ஆல்பர்ட், வில்ஹெம். இந்த ஸ்டோரி யார் எழுதுனா அப்படின்னா, கத்தே. 1774 தான் இந்த ஸ்டோரி வந்து பப்ளிஷ் ஆகுது. இது என்ன ஜானர் அப்படின்னா, எபிஸ்டோலரி நாவல். இந்த ஸ்டோரியோட தீமே என்ன அப்படின்னா, நடைமுறைக்கு எதுவுமே வந்து சரி வராத ஒரு கற்பனை மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே. அதனாலதான் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து பின்னாடி வந்து ரொமான்டிக் ஏரா அந்த மாதிரி ஒரு ஜானர் வர்றதுக்கு வந்து இது ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. இதுல முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா, வர்தர். வர்தரை வச்சுதான் அந்த கதை ஃபுல்லாவே வரும். வர்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெய்மார்ல வந்து இவங்க எல்லாம் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. வர்தர், சார்லாட் அப்படின்னு சொல்லிட்டு, சார்லட்டுங்கிறது ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவங்களோட சிப்ளிங்ஸ், அதாவது அவங்க சகோதரர் எல்லாரையும் வச்சு இவங்க தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வர்தருக்கு வந்து சார்லட் மேல வந்து லவ் வருது. இது வந்து எப்படி போய் அந்த பொண்ணு கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியாம வந்து ரொம்ப நாளா இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போய் வந்து சார்லட் கிட்ட வந்து லவ் சொல்லிடுறாரு, நான் வந்து உன்ன விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சார்லட் என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட அப்படின்னு சொல்றான். இது வந்து அவனுக்கு முன்னாடியே தெரியாது இல்லையா, அதனால வந்து இவன் மனசுல நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு சார்லட்டை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் நிறைய இமேஜின் பண்ணிட்டான். சார்லட் திடீர்னு இப்படி சொன்னதை வச்சு இவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சோ என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்து பாக்குறான், அவளை மறக்க முடியவே இல்லை. சோ இந்த இடத்தை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா, நம்ம மனசு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஏரியாவுக்காக போயிட்டு இருக்கான். ஒரு ஊர்ல போய் தங்கிட்டு இருக்கான், வால்ஹெம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல. அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வந்து கொஞ்சம் இவளை மறக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் கூட இவளை வந்து மறக்கவே முடியல அவனால. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டா, திரும்பவும் வெய்மார்க்கு வரான். வெய்மார்க்கு திரும்பி வரப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆல்பர்ட்டுக்கும் சார்லாட்டுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க அடிக்கடி மீட் பண்றாங்க. சார்லாட் அப்பப்போ மீட் பண்றான், ஏன்னா அவளை அவளை வந்து பார்க்காம அவனால இருக்கவே முடியல. சோ வந்து மீட் பண்றான். ஒரு பிக்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்கு வந்து தப்பு அப்படின்னு மனசுல படுது. ஆல்பர்ட்டுக்கு அது எதுவுமே தெரியாது. இவங்க லவ் பண்ணதும் இவங்க அடிக்கடி இப்படி மீட் பண்றது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சோ வந்து அவளுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வா இருக்கு. நம்ம ஏன் இப்படி பண்றோம், இனிமே இது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி, இனிமே நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்தர் கிட்ட சொல்லிடுறான். வர்தர் என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே, இனிமே நான் உன்னை மீட் பண்ணல, ஒரே ஒரு தடவை மட்டும் மீட் பண்ணிக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி, ஒரே தடவை பாத்துக்கிறேன், நீ வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப வரும்போதுதான் என்ன பண்றான் அப்படின்னா, அவளை பத்தி ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான், லெட்டரா வந்து கொடுக்குறான். இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே என்ன அப்படின்னா, வர்தர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியா வந்து கத்தே வந்து மாத்திருப்பாரு. ஓகேவா, வர்தருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. நம்ம எப்படி வந்து இதை மறந்துகிட்டு அடுத்தது நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்க்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. சோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் மாதிரி வருது. அதாவது வர்தர் வந்து சாரியட்டை லவ் பண்றான், சாரியட் வந்து ஆல்பர்ட்டை லவ் பண்றான். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ்வா வந்த உடனே இப்ப வந்து இந்த மூணு இதுல வந்து ஒருத்தர் வந்து இல்லாம போனாதான் மீதி இருக்க ரெண்டு பேர் வந்து நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கறது மட்டும் அவங்க மனசுல ஊர்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப வர்தரால வந்து ஆல்பர்ட்டை கொல்ல முடியாது. ஆல்பர்ட்டை கொன்னா சார்லட் வந்து ரொம்ப வருத்தப்படுவா இல்லையா, அதை வந்து இவனால தாங்கிக்க முடியாது. சார்லட்டை கொள்றது அளவுக்கு இவன் வந்து ஒரு அவனுக்கு வந்து அவ்வளவு தைரியம் கிடையாது. யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. இவன் வந்து பேசிக்கா வந்து ரொம்ப நல்லவன், அதனால வந்து கெட்ட விஷயம் எதுவுமே அவனால யோசிக்க முடியல. இவன் என்ன பண்றா அப்படின்னா, இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். நானே வந்து இறந்து போயிடுறேன், நான் இல்லாம போயிட்டா உங்க ரெண்டு பேராவது நிம்மதியா இருப்பாங்க, என்னால மனசை மாத்திக்க முடியல, சோ நான் வந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்துறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நேரா வந்து சார்லாட் வீட்டுக்கு போறான். அங்க ஆல்பர்ட் கிட்ட வந்து டிராவல் மாதிரி போறேன், சோ வந்து அதுக்கு எனக்கு வந்து இடையில போறப்ப எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன் வேணும், பிஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆல்பர்ட் உடனே வந்து அவனுக்கு தெரியாது இல்லையா, இவங்க இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரி எதுவுமே தெரியாதனால அந்த பிஸ்டலை வந்து அவனுக்கு யதார்த்தமா கொடுத்துறான். இவனும் அதை வாங்கிட்டு வெளில போறான். ஆனா சார்லாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஏன் வந்து அவன் வாங்கிட்டு போறான் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் வெர்தர் வந்து வெளில போயிட்டான் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கன்ஷாட் சத்தம் மட்டும் கேக்குது, ஒரு துப்பாக்கி சுடுற மாதிரி சத்தம் மட்டும் கேக்குது. வெளில போய் பார்த்தா அவனை தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து கீழே கிடந்தான். அவன் போகிறப்போ ஒரு லெட்டர் மட்டும் சார்லாட்டு கிட்ட கொடுத்துட்டு போவான். அந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்பதான் உன்னை என்னால வந்து சேர முடியல, ஹெவன்லயாவது நான் உனக்கு கண்டிப்பா சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன எப்போதுமே நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிட்டு போயிடுவான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், வந்து தன்னாலதான் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவான். அப்புறமா அந்த இடத்துல ஒரு லைம் ட்ரீ இருக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருக்கும், அங்க அதுக்கு கீழேதான் வந்து அவனோட இதை அடக்கம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி வந்து இந்த வெதரோட சோகமான கதையோட அப்படியே முடிஞ்சிடும். இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை சார்லட் இறக்குறப்போ வந்து அவ வந்து நிம்மதியா சாக மாட்டா, அவளுக்கு வந்து ஏற்கனவே மனசு உடஞ்சு போச்சு இதனால அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வுலதான் சாவா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருவாங்க.